அரசார பாவிகளை ஊர் ஜனங்க மத்தியில நிக்க வச்சே தண்டனை கொடுக்கணும். பட்ட பகல்ல பெத்த புள்ள பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வாழைக்குலைய வெட்டுற மாதிரி வெட்டி இருக்கானே, ஆள அப்படியே காம்பாச்சியா? என்னையா அநியாயமா இருக்கு. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சின்னத்துறை பட்டப்பகலில் சின்னச்சாமி கவுண்டர் என்பவரை அறிவாளர் வெட்டி கொலை செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லாவிட்டால் நாட்டில் இத்தகைய நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாகிவிடும். இவருக்கு விதிக்கப்படும் தண்டனை மற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். எனவே கணம் கோட்டார் அவர்கள், குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்பா, நீ சின்னச்சாமி கவுண்டர் கொலை செஞ்சது உண்மைதானா? சத்தியமுங்க. ஏன்பா கொலை பண்ண? அது எங்க குடும்ப விஷயங்க. சரி சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமாங்க. என்ன? எங்க அம்மா எனக்கு பயணியில முடிவெடுக்கிறதா வேண்டிக்கிட்டாங்க ஐயா, அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கணுங்க. அதுக்கெல்லாம் சட்டத்துல அனுமதி இல்லப்பா. சரிங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள சின்னதுரைக்கு கருணை காட்ட சட்டம் இடம் தராததால் குற்றவாளியின் வயதையும் குடும்ப சூழ்நிலையும் மனதில் கொண்டு இளம் குற்றவாளிகள் பள்ளியில் 14 ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க தீர்ப்பளிக்கிறேன். Ha ha ha!
ஐயா. போன காரியம் என்னாச்சு? அதை ஏஜமா கேக்குறீங்க? நம்ம காத்த முத்து கிணறு தோண்டும் போது மண்ணு சரிஞ்சு விழுந்து பாவம் அந்த கிணத்துக்குள்ளேயே சமாதி ஆயிட்டான். அட பாவமே. தங்கச்சல மாதிரி அழகா இருப்பா, வாழ வேண்டிய வயசுல கட்டின புருஷனை காவு கொடுத்துட்டு அவ கதறன கதறல பார்த்தா கல்லஞ்சு கூட கரைஞ்சிடுங்க. இனி அவ கதி என்னடா? ஆறுதல் சொல்லி உதவி செய்ய ஐயா வர தகவலையும் சொல்லிட்டு வந்தோம். கொஞ்சம் பணம் கொடுத்தா நிலபணம் வாங்கிட்டு பொழைச்சுக்கிறதா சொல்லிட்டா. புரிஞ்சுக்கிட்டாளா? வெள்ளச்சலைய விடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா. விளங்காமலே சொல்லுவா. ஆக காத்தமுத்து கிணறு செறிஞ்சு செத்துட்டான்னு ஊரை நம்ப வச்சிட்டீங்க. நம்பித்தானுங்களே ஆகணும், இல்லன்னா காத்தமுத்து கதியா அவங்களுக்கும். ஐயா நாகசாமியா, வாய்யா வா. பச்சைப்புறாவை பத்தி இப்பத்தான் நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஆமா, வேட்டை எப்படி இருந்தது? ரெண்டு தாங்க கிடைச்சது, உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டாந்த. டேய் பாண்டியா. ஐயா வழக்கம் போல இத சூப்பு வச்சிரு. சரிங்க. வரட்டுமா? சரிங்க. ஏண்டா பச்சைப்புறானா ஐயா இவ்வளவு பிரியமா சாப்பிடுறாரு, என்ன விஷயம்? அடையா, கட்டு கட்டா முருங்கக்காய் சாப்பிட்டாலும் பச்சைப்புற கால் தூசிக்கு ஆகாது, தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியலையே. இடிச்ச புளி என்ன அவசரம் பிறந்தவனாச்ச? அடி பாவி, உன் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் கூட சூடு ஆறல, என்னடி இது அலங்காரம்? யாராவது பார்த்தா காரி துப்புவாங்க. என் புருஷனை எரிச்ச இடத்துல இன்னும் சூடு கூட ஆறலன்னு சொல்லியே, அதுக்குள்ள என்ன அனுபவிக்க ஒருத்தன் தூது விட்டு இருக்கா? அவ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். யாருடைய அவன்? பெரிய பண்ண. எனக்கு ஏதாவது அண்ணா, என் குழந்தைய மட்டும் ஆளாக்கி விட்டுடு. அந்த பெரிய பண்ணைக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டேன். எடுத்துட்டு போ, எடுத்துக்கிட்டு. I love it.
வேலை சரியா இருந்தது, வயலுக்கு போற வழியில என்ன பேச்சு நின்னு போச்சு. அம்மாசி, நல்ல பாம்ப சாமியா நினைக்கிறவங்களுக்கு அது பல்லுல இருக்கிற விஷத்தை பத்தி பயமே இல்லை. அதை யமனா நினைக்கிறவங்களுக்கு தான் கண்டதும் கைகால் உதறும், கதிகலங்கி போகும். ஒரு வகையில பார்த்தா நானும் நல்ல பாம்பு மாதிரி தான். என்ன சொல்ற? யசமா, நாங்க உங்களை தெய்வமா தான் நினைக்கிறோம். அந்த தெய்வத்தை பத்தி நீயே அவதூறு கிளப்பலாமா? யாரோ வேண்டாதவங்க கிளப்பி விட்ட பொருள் இங்க இது. உங்களை பத்தி நான் அப்படி பேசியிருந்தா என் குடும்பமே உருப்படாதுங்க. இந்த இடுப்பு துண்டை போட்டு தாண்ட முடியுமா? தாண்டனுங்க. என்ன முடிச்சு? இது இது ஆலத்தம்மன் கோயில் பிரசாதம்ங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா சமூகத்துக்கு, குமாரபுரம் பண்ணையார் சட்டத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வருகிறார். ஐயா அவர்கள் தக்க நடவடிக்கை எடுத்து மேற்படி நபரை கைது செய்தால் நான் சாட்சியாக இருந்து அவர் செய்த குற்றங்களை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். இப்படிக்கு உள்ளூர் வாசி. இத பட்டாமணி எதுகிட்ட எழுதி வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? எழுதின மசி காயறதுக்குள்ள பட்டாமணியமே தகவல் கொடுத்துட்டான்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன். உனக்கு மன்னிப்பே கிடையாது, மரணம் தான் தண்டனை. அவங்கவங்க முடிவை அவங்கதான் தேடிக்கணும், அதுதான் என் கொள்கை. இதோ பாரு, கயிறு, கத்தி, விஷம், இது மூணுல ஏதாவது உன்னை தேர்ந்தெடுத்து அது மூலமா உன் உயிரை போக்கிக்கலாம். ஆலோசனை ஐயா, கித்தார தப்பட்ட சங்கு பச்சை ஓலைக்கெல்லாம் சொல்லிடு. சரிங்க. அவசரம், நான் இப்பவே போய் தண்டோரா போட்டு அமாசியோட சாவ பத்தி சொல்லிடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு சாக போறான், ராத்திரி 10 மணிக்கு தண்டோரா போட்டா ஊர் சந்தேகப்படாது. இந்த ஊர்ல பெரும்பாலும் இயற்கையா சாகுறதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. கேட்டி அம்மாசி, நாளைக்கு ராவு காலம் முடிஞ்சதும் உன் சிதைக்கு நான் தீ வச்சிடறேன். போறேன், கண்டிப்பா உனக்கு முடிவு கட்ட எவ்வளவு வராம இருக்க மாட்டான். இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன நினைச்சுக்கிட்ட? தொடப்ப கிட்ட பிஞ்சு போயிடும். நாசமா பாருவனே, குடியில பாருவனே, பாருமா பாயில. சாமி சாமி சாமி, வெளியே சொல்லிடாதீங்க, மானம் போயிடும். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்க ஒரு சாப்பா, ஒரு துப்போ, ஒரு டப்பா, ஒரு தும்குடு. ஐயா, அப்படிப்பட்ட பலகாரம் எல்லாம் நம்ம கடையில கிடையாதுங்கடா. பின்ன ஏன் போல எழுதி வச்சிருக்கிறேன்? சாப்பாடு போடப்படும் எழுத சொன்ன அவன் பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இடமே இல்ல சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டான். உன் டீம் மாதிரி தான் இருக்கு. உன் போர்டு நல்ல ஒரு காப்பி கொடுக்க சொல்லு. காப்பி போடுண்டா, போடுங்க. அந்த
உங்களுக்கு என்ன வேணும்? கப்பா சிங்கிளா ஸ்பெஷலா சதாவா? ஸ்பெஷல், ஆமா ஸ்பெஷல், ஸ்பெஷல் கொண்டாடா கொண்டாடா. அண்ணத்த, இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது. மேல ஒண்ணு கேட்டீங்க, வெளியே போய் தான் கடை வாங்கி வரணும். இந்த ஊர்ல இடுப்புல கத்திய சொருவிட்டு ஒருத்தன் தெனாவிட்டா போறான்னா அதுக்கு என்னையா அர்த்தம்? நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம். மாதிரியா இருக்கீங்க? உங்களை கொல்ல எவ்வளவு ஒருத்தன் கத்தியும் கையுமா அலைகிறானோ அவனை நீங்க பாத்தீங்களாடா? பார்க்கத்தான் போனோம். உங்க ஆள்னு தெரிஞ்சு முதல் சொருவு இங்க சொருவிட்டான்னா அதனாலதான் திரும்பி வந்துட்டோம். வாங்க, அவன் யாருன்னு பாத்திரலாம். நீங்க எதுக்கு ஏஜமா? நம்ம ஆட்களோட போய் அவனை அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறோம். சொல்லாதீங்க, செய்யுங்கடா. உன் பண்ணைக்கு விளக்கம் வேணும்னா என்ன வந்து பார்க்க சொல்றான் மூதேவி? பண்ணைய பார்த்து துண்ணேங்கிறான். ஏ மாரி மன்னாரு, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உத்தரவு வரலையே. உத்தரவு என்னடா உத்தரவு? போய் உடைங்கடா, உடைங்கடா. நான் விஷயமா நீங்க ரத்தம் சிந்தறத நான் விரும்பல. மரியாதையா போயிடு. என்னடா கத்தியோட ஊருக்குள்ள தெரிஞ்சவன் நீதானா? யார கொலை செய்ய செஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கல. ஓ, இவன் இடுப்புல இருக்கிற கத்திய பிடுங்கிட்டு தூண்ல கட்டுங்கடா.
என்ன அடிச்சாங்க நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா என் கத்திய தொட்டாங்க, அதான் கோவம் வந்துருச்சு. கத்திய தொட்டாதான் உனக்கு கோபம் வருமா? ஆ, என் கத்திய நான் மட்டும்தான் எடுப்பேன். எப்ப வெளியில் எடுக்கிறனோ அப்ப என் எதிரியை கொண்டுட்டு தான் திரும்பி உள்ள வைப்பேன். அப்படி யார கொலை பண்ண அலைகிற? எங்க அப்பனை கொலை பண்ண சின்ன துறைய. இப்போ அவன் எங்க இருக்கான்? ஜெயில. இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான். அவனை வாசல்லயே தீத்துட்டு தூக்குக்கு போயிடுவேன். அப்படியா? அப்ப எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? காட்டுல வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். காட்டுலயா? காட்டுல 2-3 நாளைக்கு மேல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. காரணம்? மோகினி நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்கே வேலைக்கு சேர்ந்த. அப்ப திங்க சோறும் தங்க இடமும் தருவீங்களா? நிச்சயமா. அப்ப செய்யறேன். டேய், இவனை கூட்டிட்டு போய் வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. வாங்க. நாகசாமி, முன்ன பின்ன தெரியாத ஒரு முரடனை வேலைக்கு வச்சிருக்கேனேன்னு ஆச்சரியமா இருக்கா? நாகசாமி, இப்படிப்பட்ட துணிச்சல் காரண துணையா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ஐயா, உங்க திறமை யாருக்கு வரும்? அந்த சின்னத்துறையின் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அடிக்கடி இங்க வந்து அவனை பார்த்தே ஆகணுங்கிற. அவனோ யாரையும் பார்க்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்னப்பா இதெல்லாம்? இப்ப அவன் என்ன பார்க்கலன்னா பரவாயில்லை. 2 மாசத்துக்கு அப்புறம் நான் அவனை ஒரேடியா பாத்துக்கிறேன். இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்கறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. Thank you.
இருக்கா பிச்சை? நாம ரெண்டு பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா அண்ணன் தம்பி. நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா பிரியாணி கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா. உனக்கு ஒரு நிக்காவை பண்ணி வச்சு அதை கண்ணார பார்க்கணும்னு நான் எப்படி அல்லாவ வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அல்ல பிச்சடே, நீ தாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே, ஒத்துழைக்க மாட்டேன்றே, மக்கார் பண்ற நீ. இருந்தாலும் என் மனசு கேட்கல, உனக்கு வேளா வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அதை போட்டுறேன். பா என்ன இந்த அசத்து அசத்துது. பாய் பாய் ஏறுங்க ஏறுங்க, எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன் பறக்கும் பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா, தலைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா. கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒத்து விலைக்கு வேணுமானு கேட்க வந்த. ஏமா கத்தி கபடம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயிப்போச்சு. வேணா விடுங்க பாய். அம்மாடே இப்படி கத்தி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி கொடுத்தினாக்கா குதிரைக்கு போடுவேன், நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போக போகுது. இல்லம்மா நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வயித்தால போது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட், தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சைக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி, கிண்டல் கோர தங்கச்சி. சரி சரி நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழில கவனிக்கணும், இல்லைன்னா எனக்கு கோபம் வரும். சல்லோ பாய் நிக்கலுக்கே ஆகருசே, சல்லோ பாய் நிக்கலுக்கே ஆகருசே. ஹாய் ஒன்னே முக்கருவாச்சு பிச்சை, நான்லாம் கொடு. என்னமா இது? காய்கறி நறுக்கிற அருவா, இத எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம்? இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது, 2 ரூபா தரேன். முதல்ல பணத்தை எடிய. இந்தா என்னையா, அது அநியாயமா இருக்கு. யாரியா நீ? என் கத்திய புடுங்கிட்டு என்னைய நீ கை நீட்டி அடிக்கிறியா? ஐயோ இந்த ஊர்ல கேக்குறவங்க யாரும் இல்லையா, பாக்குறவங்க யாரும் இல்லையா? அட பாவிங்களா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? ஏமா என்னாச்சு? காய்கறி கரங்கிட்ட கத்திய வித்தையா? அத புடிங்கிட்டு இந்த ஆள் என்ன கையை நீட்டி வேற அடிச்சிட்டான். இதே உங்க அக்கா தங்கச்சிக்கு நடந்தா அத பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா நீங்க? ஏய் ஏப்பா அப்படி செஞ்ச? இது ஏன் கத்தி? இது ஓம் கத்தி, அதுல எழுதி வச்சிருக்கு. ஒருத்தி என் பொண்டாட்டின்னு ஒருத்தன் சொல்லுவானே தவிர எழுதி மூஞ்சில ஒட்டிருக்க மாட்டான். பொண்டாட்டி சமாச்சாரம் வேற. ஐயா பொண்டாட்டிய கூட வேற ஒருத்தன் தொட்டாதான் புருஷன்காரனுக்கு கோவம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இத எவன் தொட்டாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், நீ மனுஷன் இல்ல மிருகம் தாயா? நீ அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. கிளறினா என்ன யா செய்வே? தூக்கிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுருவேன். நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு கட்டு பாக்கலாம், செஞ்சு காட்டியா? யார பார்த்த ஆம்பளையா? என்னப்பா கணத்தடியில கூட்டம்? அவர் பொண்ண தூக்கி கணத்துல போட்டான் பாய். அரே அல்ல, யாரு தங்கச்சி? நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேல ஏறி வாமா. கண்ணத்துல அரைஞ்சா தட்டிக்க கால் இல்ல, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க, இல்ல தண்ணிலேயே வரைச்சு ஜன்னி கண்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன், ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்க. யா கேக்குறவா? அரே அல்லா, அரே அல்லா.
புண்ணியவா, தங்கச்சிய காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க? தவறி விழுந்தவனைய காப்பாத்தினாரு, தள்ளி விட்டவனை தானே காப்பாத்தினாரு, அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற. என்னைய சொல்ற நீ? ராத்திரி லாயத்துல பூந்து கத்திய திருடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கதை? யானை கொழுத்தா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உன் வாயாலேயே நீ கெட்டிருக்கியா? காப்பாத்துங்க பாய். தம்பி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆட்டம், ஆம்பளைன்னா அவனுக்கு ஒரு நியாயம், பொம்பளைன்னா அவளுக்கு ஒரு நியாயமாயா? சரி போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன், எங்கேயாவது தோட்டம் தரவுல கூலி வேலை பாத்துக்கிறேன். யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா எட்டி உத, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் அந்த இடத்துல நீயும் நானும் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தா. அம்மா தாயே, இத கற்பனையோட நிறுத்திக்க, நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். Oh, my.
இருந்தாலே காவல் மீறு அம்மாடியின் மேலே குதிரை ஏறு தெரியும் தெரியும் எனக்கு அது புரியும் புரியும் ஒற்றையில செங்குதிரை நிக்கட்டுமே தனியா தனியா நீ என்ன வேணாலும் சொல்லு பரவாயில்ல பழி வாங்குற உணர்ச்சியை தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கும் இடம் கிடையாது அப்படி யாரையா பழி வாங்க போற அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல நீ யார வேணா பழி வாங்கு நான் குறுக்க நிக்கல ஆனா என் கழுத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுற ஆனா ஆயுசு பூரா நீ விதவை எனக்கு தயாரா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல இப்ப சொல்லட்டுமா நீ இல்லன்னா கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல் அப்ப சரி இப்ப சொல்ற கேட்டுக்க நான் சாகத்தாயா போறேன் சத்தியமான சாகத்தா போறேன் என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க நீ உன் எதிரி இனிமேதான் கொல்ல போற ஆனா என்ன உன்னை நம்பி வந்தவள இப்பவே கொண்டுட்ட இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா சும்மாவே விடாது கண்ணை திறந்து பாருமா யார் வந்திருக்கான்னு பாருமா நிறைவேறாம செண்பகம் சார் அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான் அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும் ஏன் யோசிக்கிறீங்க ஏன்பா யோசிக்கிற நீ கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற இந்த பொண்ணும் ஏற்கனவே விஷம் குடிச்சிடுச்சு அதுவும் சாக போகுது ரெண்டு ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும் தாலி கட்டிடுப்பா அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல பரவாயில்லைங்க இல்ல சண்முகம் உன் ஆசையை நான் நிறைவேற்றேன்
ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னுதான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் மாட்டேன்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம். இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தின எனக்கு அதுவே போ. உன்னோட நடத்துற அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவனை மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படுறேன். ஏன்பா, அப்ப உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன சொன்னீங்க? பாய், இப்ப சொல்றேன், படைக்கும் போதே ஆண்டவன் என் தலையில கொலகாரன்னு எழுதிட்டான், பிறக்கும் போதே அவனுக்கு சாவு என் கையாலன்னு வச்சிருக்கான். அதை எழுதணும்னே வந்தாலும் மாத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிப்பா, அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே. வாழத்தான் போற. ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. என் மனசை மாத்தவோ இல்ல என்னை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண, ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ இழந்துருவ. நல்ல ஞாபகம் வச்சுக்க. மா, கவலைப்படாதம்மா, எதையும் விட்டுதான் பிடிக்கணும். எல்லா பிச்சை கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான், நான் விட்டுதான் பிடிப்பேன். மலேரியா ஜுரம் வரும், நாளை காலையில ஆஸ்பத்திரியில தான் இருப்பீங்க. எந்த வீட்டு திண்ணிலையாவது படுத்தீங்கன்னா திருடான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி எழுப்பிடுவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல ஒரு காட்டு பங்களா இருக்குது, அதுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது, காவல்காரனும் கிடையாது. பாய் பாய், ஆனாங்கிறதுக்குள்ள அசந்து தூங்கிட்டாரு. சரி, இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் தானே காட்டு பங்களா, நடந்தே போயிருவோம்.
துரோகம் செஞ்சதே கிடையாது. சந்தேகப்பட்ட அல்லா பிச்சையை கேட்டு பாருங்க. ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமா ஓனுகிட்டு? காரியத்தை கவனிக்க தான் போறேன். என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல, செத்து போயிட்டான இளம் தளிர் அவனுடைய ஏமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன். அம்மா இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க. கடிப்பா, இளம் தளிர் சின்ன பையன், இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்துட்டனே. அரே அல்லா, ஏமக்கடன் எல்லாம் உங்க முறைப்படி செஞ்சு முடிச்சிடுங்க. செய்யா முறைப்படி எல்லாத்தையும் செய்யுங்க. என்ன அதெல்லாம் தம்பி? நேத்து ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன். பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே. நீ செத்து போயிட்டியப்பா, அநியாயமா செத்து போயிட்டியே. பேயாவது பிசாசாவது நான் உயிரோட தான் இருக்கேன். உயிரோட தான் எப்பா? நீ ஆவி கண்ணா கண்ணா, நீ ஆவி கண்ணா. பாய், உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிரோட தான் நின்றுட்டு இருக்கான். உயிரோட வா. என்ன உயிரோட இருக்கிறவனுக்கு தான் பாட கட்டி மோளை அடிச்சு சங்கு ஊதி தூக்க பாத்தீங்களே? நீங்களே பெரிய மனுஷனாயா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறத எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ செத்தது செத்ததுதான், நாங்க தூக்க போறது தூக்க போறதுதான். அடிங்கடா, நிறுத்துங்கடா. அடிங்கடா, நிறுத்துங்கடா. அடிங்கடா. இவன் உயிரோட தான் இருக்கா? என்ன அடிச்சடி இரும்பா விழுகுதப்பா? தம்பி தம்பி, வயசான பாய எப்படி அடிச்சுட்டான் பாத்தியா? மூக்குல ரத்த வருதியா? போயா நில, கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். ஒரு பெரிய மனுஷனை மரியாதை இல்லாம தள்ளின நீயா மரியாதை பத்தி பேசுற? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கலையே. தான் செஞ்சது தப்புன்னு வருத்தப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ஓடி வந்திருக்காரு, அது பெரிய மனுஷத்தன்மை இல்லையா? இல்ல, அது முட்டாள்தனம். என்ன என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போக நினைச்சது மூடத்தனம். இப்ப நீ பேசினதுக்கும் நடந்துட்டதுக்கும் மன்னிப்பு கேட்கல, ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஜாக்கிர. Thank you.
என்ன நடந்ததுன்னா கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். தப்பு இவன் மேலதான். இல்லங்க, தப்பு இவன் மேலதான். ரெண்டு பக்கத்திலையும் தவறு நடந்திருக்கு. அது சரி, ராத்திரி பூரா இங்க பட்டிருந்தே கை நடமாட்டமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏதோ ஒரு நல்ல காலம், அதான் தப்பிச்சுட்டேன். நல்ல காலம் அதான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிருச்சு. அவ்வளவு பெரிய துணிச்சல் காரணா நீ? ஆமா, எனக்கு துணையா இருக்கிறதே துணிச்சல் ஒண்ணுதான். சாபாஷ், உன்ன மாதிரி ஆளுதான் எனக்கு தேவை. நீ விரும்பினா என்கிட்டே வேலை செய்யலாம். யோசிச்சு சொல்றேங்க. சாயங்காலம் வீட்டுல வந்து பாரு, வாங்க போலாம். தம்பி, நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சுக்கணும். நீங்க என் வீட்டுல தங்கிட்டு வயிறார சாப்பிட்டு போகணும். வேணாங்க பாய், அப்படி சொல்லக்கூடாது. சலோ பாய் நிக்கலக்கே ஆகர் சே ஆகர் சே. பாய் பாய், உங்களுக்கு இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். அண்ணா, நீயா? சண்முகம், நீ எப்ப என்ன ஜெயிலிருந்து விடுதலை ஆகி வந்த? காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு முன்னாலே விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. சண்முகம், நீ நல்லா இருக்கியாம்மா? நான் விடுதலை ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சொல்ற? என்ன நல்லா பாரு, என்கிட்ட எந்த வித்தியாசமும் தெரியல. உனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? யாரு மாப்பிள்ள? ஏமா, நான் விடுதலையாகி வெளியே வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நீ விடுதலையாகி வெளியில வரணும்னுதா நான் இந்த தாலியையே கட்டிக்கிட்டேன். புரியலம்மா. பலமுறை உன்னை ஜெயில பார்த்தப்பா, என்னை தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு காரணம், யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பாத்திருக்கேன். நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே அந்த சின்னசாமி கவுண்டர் பிள்ளைதான் அவரு. உன்னை பழி வாங்க அலையத தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கே தெரியாம நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்து அவர் மனசு மாத்தவும் உன் உயிரை காப்பாத்தவும் என் வாழ்க்கையை பணயமா வைக்க முடிவு செஞ்சேன். இந்த பாய் உதவியோட அவருக்கு நான் மனைவி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சு, அந்த குலவெறிய கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இருந்து மாத்தி வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவும் குழந்தை குட்டி மனைவி எனக்காக செஞ்சிருக்க தியாகத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா? இல்ல கத்தியும் கையும் அழையிற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடுறதான்னு எனக்கே தெரியலம்மா. இப்ப கண்ணீர் விட வேண்டிய நிலைமையில நான் தான் நினைக்கிறேன். என் கணவருக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுட்டா சத்தியமா அவர் கொலகாரர் ஆயிடுவாரு. சண்முகம், நான் அவங்க அப்பனை கொன்னதுல நியாயம் இருக்கு. ஆனா அவ என்ன கொல்ல நினைக்கிறது என்னமா நியாயம்? நீ கொன்னது நியாயம், அவர் கொல்ல நினைக்கிறது அநியாயம். இது என்னென்ன நியாயம்? சண்முகம், அப்ப நீ சின்ன குழந்தைமா, கிராமத்துல நம்ம அப்பாவோட உயிர் நண்பரா இருந்தாரு அந்த சின்ன சாமி கவுண்டர். ஊர் நாட்டாமங்கிற முறையில அப்பா கிட்ட ஊர் விஷயங்களை கலந்து ஆலோசிப்பாரு. ஒரு நாள் என்ன கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். என்ன சமாச்சாரம் சொல்றேன் வா. இந்த ஊர் நாட்டாம நான் 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு எனக்கு, 10 பைசாக்கு வழி இல்ல உனக்கு. பொண்டாட்டி பிள்ளை கூலிக்கு விட்டு வயத்தை கழுவுற நிலைமை. அப்படி இருந்தும் இந்த ஊர்ல என்ன விட உனக்கு செல்வாக்கு அதிகம். இது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பணங்காசு கொடுத்து ஊர் ஜனங்க மதிப்பையும் செல்வாக்கையும் வாங்கிட முடியாது சின்னசாமி. நல்லெண்ணமும் நேர்மையும் தான் தேவை. எனக்கு பணம் ஒண்ணு போதும், அதை வச்சு எதையும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதானே? சாதிக்கத்தான் போறேன். நரபலி கொடுத்தா தான் சில காரியங்கள் சித்தி ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பரதேசிய ரொம்ப உயர்வா நம்பிக்கிட்டு இருக்க இந்த பைத்தியக்கார ஜனங்களை பார்த்தனும்னா உன்னை பலி கொடுத்து தான் ஆகணும், வேற வழியா இல்ல. அதிகாரிங்கிற முறையில இந்த வழக்கில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். இந்த கொலையை சின்னசாமி கவுண்டர் தான் செஞ்சிருக்கார். அதை கண்ணால பார்த்த சாட்சிகள் நீங்களும் உங்க மகனும் தான்
ஊர்ல பேசிக்கிறாங்க. அது உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்படாம துணிச்சலா நீங்க கோர்ட்ல வந்து சொல்லலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் பாதுகாப்பையும் நான் செஞ்சு தர தயாரா இருக்கு. அம்மா, உனக்கு அந்த சின்னசாமி கவுண்டருக்கு ஏதோ தொடர்பு இருக்கா, அதனாலதான் நீ இந்த ஆளை காட்டி கொடுக்கலையா? நீ என்னடா சொன்ன? எங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினீங்கன்னா உங்களை கொலை செஞ்சிருவேன்னு சொன்ன. இப்ப சொல்லு சண்பகம், நம்ம அப்பாவை கொண்டு நம்ம குடும்பத்தையும் நடத்துறவன நிறுத்துறானே, அவனை கொண்டது அநியாயங்கிறியா? இல்லண்ணா, சட்டம் எனக்கு தந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கானா, அவன் மகன் தரப்போற மரண தண்டனை ஏத்துக்கணுங்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. பின்ன எப்படிமா சொல்ற? சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக? எப்படியோ அவருக்கு நான் இப்ப மனைவி ஆயிட்டேன். தன் தகப்பனை கொண்டது நீதான்னு தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும். உன்னை அவர் கொண்டாலும் அவரை நீ கொண்டாலும் அநாதரமா நிக்க போறது நான் தான். நீ எங்கேயாவது கண்காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசு மாத்திடுவேன். நான் போனாத்தான் நீ சந்தோஷமா வாழ முடியும்னா? நான் இப்பவே போறேன். ஆனா எனக்கு இந்த உலகத்துல உன்னை தவிர வர உறவே இல்லம்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும்? எங்கேயோ போ, எப்படியா வாழ்ந்துக்கோ. இந்த ஊர்ல மட்டும் இருக்காத, இந்த ஊர்ல மட்டும் இருக்காத. சொல்லுங்க, உன் புருஷனுக்கு நிச்சயமா என்ன அடையாளம் தெரியாது. என் அடையாளம் கட்ட உன்னை தவிர வேற யாரும் இந்த ஊர்ல கிடையாது. உன் புருஷனோட வாழ்றத ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறமா. தயவு செஞ்சு என்ன இந்த ஊரை விட்டு போச்சுடாதம்மா. நான் என்ன சொல்றேன்னா புரியுதுமா? தப்பி தவறி நம்ம உறவு வெளியில தெரியுற மாதிரி நடந்துக்க வேணும் நீ பயப்படுற, இதுவும் வாழ்க்கை பிரச்சனை. செண்பகம், என் உயிரே போனாலும் சரி உன்னை என் தங்கனை என் வாயால வெளியே சொல்லவே மாட்டேன். இது சத்தியமா? என்ன அவர் தேடுவாரு, நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். தைரியமா போம்மா. உனக்கு வேலை கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு மட்டும் நீ உண்மையானவனா நடந்துகிட்டா சரி, என்ன பேசாம இருக்க? நான் எல்லாருக்கும் உண்மையானவனா இருக்க முடியாத நிலையில இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும் நிச்சயமா உண்மையா இருப்பேன். எனக்கு அது போதும். உனக்கு நான் என்ன வேலை கொடுக்க போறேன் தெரியுமா? எதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓ அப்படியா, தலே குதிரைகளை பாத்துக்க, இவனையும் கூட வச்சு. ஆகட்டுங்க, நம்மோட மோதினவனையே கூட அனுப்புறாரேன்னு நினைக்கிறியா? சண்ட சச்சரவுகளை வீர விளையாட்டா எடுத்துக்கணும். என்ன அதெல்லாம் நான் காலையிலேயே மறந்துட்டேன். இந்த ஆள் அதை மனசுல வச்சுக்கலாம். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை நண்பனை அடையறதுல சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி மனப்பான்மை உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும். காளி கூட்டிட்டு சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் வசதி பண்ணி கொடு. சரிங்க பாப்பா, இதுதான் பையன். பல்லே ஆச்சரியமா இருக்கே, நீங்க கூட யார் கூட பேசிட்டு வரீங்க? செண்பகம், என்னாச்சு உனக்கு? யாரோ முன்ன பின்ன தெரியாதவர திடீர்னு பார்த்த அதிர்ச்சியில. இவரை பார்த்த உடனே நீ அதிர்ச்சி அடையணும். உங்க கூட யாரு பார்த்தாலும் எனக்கு அப்படித்தாங்க இருக்கு. சரி சரி, சொந்த விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். வந்த விருந்தாளிய முதல்ல கவனி. சமையல் ரெடியா? எதுக்குங்க வீணா சரமம், நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, நீ இங்க சாப்பிடாம வெளியில சாப்பிட்டினா எனக்கு அவமானம் இல்ல, என் வீட்டுக்காரிக்கு தான். சொல்ல செண்பகம். சொல்றேங்க, இங்கேயே சாப்பிடுங்க. செண்பகம், இவர் வேற யாரும் இல்ல, என்னோட தான் இங்க வேலை பார்க்க போறாரு. ஊர் பேர் இன்னும் ஒன்னும் விசாரிக்கல. அறிமுகமே சண்டையில தான் ஆரம்பிச்சது, ஆனா இப்ப சிநேகமாயிட்டான் இல்லையா? அவன் உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. முத்து. முத்து, என் பேரு காளி. காளிய முத்தும் ஒன்னா சேர்ந்தா காளி முத்துன்னு ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்க. என்ன முத்து, ஒவ்வொரு வார்த்தையும் என்ன நீ பேசிட்டு இருக்க? சும்மா கலகலன்னு இருக்கணும். என்ன பேசுறது, காசா பணமா? இரு, நம்ம தான் தெரிஞ்சிருந்தா சத்தியமா போயிடுறேன்.
வந்த விருந்தாளி சொல்லாம போயிட்டா பழி என் தலையிலதான் விழும். ஏன் போனே எதுக்கு போனேன்னு அவர் ஆராய கிளம்பிடுவார். அது பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டுடும். செண்பகம், உனக்கு ஏதாவது சோதனை வந்தா துணையா இருக்கலாம்னு வந்தேன். இப்ப நானே உனக்கு சோதனையா வந்து சேர்ந்திருக்கேனம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? நடந்தது நடந்து போச்சு. நீ அவருக்கு சிநேகிதனாவே இரு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நமக்குள்ள உள்ள உறவை அவர் தெரிஞ்சுக்காம நடந்துட்டார். அது மட்டும் இல்ல, அவர் தேடிட்டு இருக்க ஆள் நீதான். தப்பி தவறி கூட சந்தேகப்படும்படி நடந்துக்காது. செண்பகம், அவன் தேடிக்கிட்டு இருக்க ஆள் நான் தான். என்ன காட்டி கொடுக்க ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு, அது வேற ஒண்ணும் இல்ல. நீயும் நானும் அப்பா அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த போட்டோ. நம்ம எல்லாரையும் பழிவாங்க, இது ஒண்ணே போதும். சின்ன வயசுல அவர் உன்ன பாத்துருக்காரு, இது நிச்சயமா உன் அடையாளம் காட்டி கொடுத்துரும். இத இப்பவே உன் கையால அடுப்புல போட்டு எரிச்சிடு, அத்தோட எல்லாமே முடிஞ்சது. மொத்து நீ போய் கை கால அளவிட்டு வந்த. நான் தலையே முழுகிட்டேன். என்னப்பா சொல்ற? காலையில என்ன தேய்ச்சு ஆனந்தமா தலை முழுகினேன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு, சாமி கும்பிட. எங்க இந்த தீப்பெட்டி? சமையலுக்கும் அதே பெட்டி, கற்பூரம் ஏத்துறதுக்கும் அதே பெட்டி. செண்பகம், சோத்த பூரா கொட்டிட்டியா? இன்னைக்கு பூரா உனக்கு என்னாச்சு? ஏதோ படப்படப்பா இருந்ததுங்க, இப்ப சரியா போச்சு. பாவம் முத்து பசியோட இருக்கான். இந்த ஊர் ஜனங்க வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போக பயப்படும் போது இவன் மட்டும் தனியா அந்த பங்களாவுக்குள்ள ராத்திரி பூரா படுத்திருந்து வெளியே வந்திருக்கானா? அங்க சுத்திட்டு இருந்த ஆவியே பறக்க அடிச்சுட்டான் அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் மறுபடி அங்க போனான்னா அது அவனை உயிரோட விடாதுங்கிற. அதுதான் இல்லன்ற சுவாமி, நான் சொல்றேன். அந்த பையன் இருக்கானே அவன் பயங்கரமான தைரியசாலி, மறுபடியும் அந்த இடத்துக்கு போனான்னா அங்க ஒரு குட்டி பேய குடுத்துட்டு அத அம்மா பேய ஆக்கிடுவான். அல்லையோ, பெரிய பேய நம்மளால சமாளிக்க முடியல, குட்டிப்பை வேற சேர்ந்துட்டா காடு குட்டிச்சு விடாது அப்படின்றீங்க நீங்க? ஆமாங்க தம்பி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பத்தியா? ஒண்ணு இல்ல தம்பி, நீ காட்டு பங்களாவில தங்கி உயிரோட திரும்பினிய, அத பத்தி ஊரே பரபரப்பா பேசுது. ஊர் என்ன பேசுறது, இவரே பேசுறாரு, அவ்வளவு பெரிய வாய் இவருக்கு. உருவத்தை பார்த்தாலே தெரியுது சாமி, அம்மா முடியாதாங்கிறத காலையில பாருங்களேன். முத்து, உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? இத பாரு, நீ குடும்பஸ்தன், நான் ஒண்டி கேட்ட அந்த பேய ஒரு கை பாத்துட்டேனா இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கை ஒழிச்சங்கிற பெருமையாவது எனக்கு மிஞ்சும் பாரு. Thank you.
கேட்டது பொட்டலிலே நட்ட நடு ராவினியே போனவனே காணலே. விடுமுறையில் அவரை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை விடுகதையா மாறிடுச்சு. விளக்கம் தேவை. என்னையும் எங்க அப்பாவையும் தாவோட ரவா கடத்திட்டான். எங்க அப்பாவை ராஜினாமா கழுதை எழுதி சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் என்னை பேய் வேஷம் போட சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். மறுத்தா எங்க அப்பாவை கொன்னுடுறதா பயமுறுத்திட்டு இருக்கான். யார் அவன்? பண்ணையாரு. பண்ணையாரா? இதனால அவருக்கு என்ன லாபம்? எனக்கு தெரியாது. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்க உங்க அப்பா? இப்பவே அவரை காட்டு, உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். அவர் அவன் எங்க வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான் ஒண்ணுமே தெரியாது. எங்காவது எப்பாவது எங்களை சந்திக்க வச்சாலும் மனவிட்டு பேச முடியாது. நீ சொல்றத வச்சு எந்த ஒரு முடிவுக்கு நான் வர விரும்பல. முதல்ல உங்க அப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரேன். ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளை கேட்ட பிறகு உண்மையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அவர் இருக்கிற இடத்த எப்படியும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களை இதே இடத்துல இதே நேரத்துல என்ன நீ பார்க்கலாம். சலோ பாய் நிக்கலுக்கே ஆகர் சேடதான் வருவேன்னா பாயோட வந்துகிட்டு இருக்கிறான். ஏய், நீ குடிச்சிட்டு வருவேன் சொல்லி இருக்கு போசுக்கு. அதத்தான் வாங்கிட்டு போக வர்றான். ஏய், அறிவு இருக்குதா உங்களுக்கு? இருக்கு. தம்பி பேய வசியப்படுத்தி பூஜாவில் அடைச்சு கொண்டு வந்திருக்குது. என்ன யா பாய், கதை உருவியா? தலையாரி தலை எகிரிடம் ஜாக்கிரத. உண்மையிலேயே உள்ள பேய்தான். எடுத்து விட்டா அரை குறையா நிக்கும்.
பாய் தரக்கட்டுமா? ஜிங்கா ஜிங்கா பூம்பா. நீங்க தானே பெரிய அறகுறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? தெரியாம தம்பி, குருக்கடையா ரொம்ப ஆச்சாரமானவரு, அறகுறையா பார்க்க வெக்கப்படுறாரு. மூடிடு சும்பே. மூடிக்கோன்னு அர்த்தம். அது சரி, பேய் எப்படி இதுக்குள்ளார வந்துச்சு? மோகினி பிசாசுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். உராளாக்கு குண்டு மல்லிகை வாங்கி பேய் நடமாடுற இடத்துல வசியம் பண்ணி வச்சிட்டேன். அந்த பேய் புகையா மாதிரி உள்ள வந்து உட்காந்துருச்சு. ஆமா, மேற்கொண்டு இது என்ன செய்யலான்னு உத்தேசம்? எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலாம். எங்க புதைக்கலாம்? காதை இப்படி குடு, குடும்பங்கள் இருக்க இடமா புதைக்க வேண்டாம். பேசாம டீ கடையில புதைச்சு. டீ கடையில புதைக்கிறதா நல்லது. பை பை, என்ன காரியம் செய்ய பாக்குறீங்க? பை, டீ கடை முன்னாடி போச்சீங்கன்னா கை காலெல்லாம் நடுங்கும். சிங்க டீ கூட போட முடியாது, வியாபாரமே கெட்டு போயிடும். அதனால ஒரு 75 வெட்ட ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே போச்சிருக்கோம். சரி, ஐயர் வாசல்ல புதைச்சாதான் மந்திரம் தந்தனை சொல்லி விரட்டிடுவாரு. பாயி, என்ன காழ வாழ்ற? என்ன பாயி, 50-75 வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா? நான் 100 ரூபாய் தர்றேன். நான் சொல்ற இடத்துல புதைக்கிறியா? எங்க? உன் வீட்டு வாசல்ல. அரே அல்லா, இன்ன என்னயா தலையை சுத்தி ஆத்துல தூக்கி எறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இதுல காட்ட நினைக்கிறியா? சரி சரி விடுங்க பாய், இத எங்கயாவது ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவா. வாங்க, ஏறுப்பா வண்டியில. உங்க வண்டியிலயா? நடக்கிறதே மேல். நம்பி ஏறுப்பா. பாய், பூஜாவில சாம்பிராணி அடைச்சிக்கிட்டு வந்து பேயினா ஏமாத்துறீங்க? தம்பி, இன்னைக்கு சாம்பிராணி புகைய பேயின்னு சொல்லலன்னா ஜனங்கள்லாம் பூதமா மாறி இருப்பாங்க. அது சரி, நெஜ பேய் என்னாச்சு? நேத்து பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. இந்த பேய் பிடிக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணியமான வேலைகளை செய்வோம் வா. காளியப்பன் பேர்ல அர்ச்சனையும் முடிச்சுக்க, இது யார் பேருக்கு பண்ணணும்? சின்னதுரை. நீ அர்ச்சனை பண்ற அளவுக்கு உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? களி விடப்பா, களி விடு. இத பாருங்க, இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்ல. நீங்க அவருக்கு சிநேகிதரா? அதெல்லாம் வாசப்படிக்க அந்த பக்கம் போக. வெளியே மன்னிச்சிருவா. இப்ப சொல்றீங்க, சின்னதுரை உங்க எதிரிதான். ஆனா அவர் உயிரோட இருந்தா தாங்க நான் சுமங்கலியா வாழ முடியும். என்ன வளர்ற? அவரை கொலை பண்ணிட்டு நீங்க தூக்குக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? அதனாலதான் அந்த சின்னதுரை நீண்ட ஆயுசோட இருக்கணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தை ஏற்படக்கூடாதுன்னு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணினா. ஆமாங்க, உங்க மனசை மாத்த நான் செய்யற எந்த முயற்சிக்கும் பலன் இருக்காதுன்னு நம்ம முதலரவனுக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். கணவனை நம்ப முடியாது மனைவி, கடவுளை தானே நம்பி ஆகணும். விரோதிக்காக வேண்டிக்கிட்டே நான் ஆத்திரப்பட்டேன வழிய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்காம போயிட்டமா? என்ன மன்னிச்சிடுமா? காளி, உலகத்துல இப்படி ஒரு ஜோடி பொருத்த அமையாதுன்னு உன்னையும் மனைவியும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஆனா உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மொத்து? 14 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா ஒருத்த வெட்டி கொன்னான். அவனை பழி வாங்கணும்னு அலையறேன். எதிர்பாராம சண்முகம் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். என் மனசை மாத்த முயற்சி பண்றான். அதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இப்ப சொல்லு முத்து, நாங்க ரெண்டு பேரும் எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? ஒரு மனைவி செய்ய வேண்டிய முயற்சிகளை தான் அவ செய்யறா. அத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முத்து, நான் உன்னையே கேக்குறேன், உங்க அப்பனை ஒருத்த கொலை பண்ணிட்டா நீ சும்மா இருப்பியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பழிக்கு பழிதான் வாங்குவேன். ஆனா நீ செய்யக்கூடாது. உன் உடம்புலதான் ரத்தம் ஓடுது, என் உடம்புல இல்லையா?
அப்படி சொல்லல காளி, நான் ஒண்டிக்கிட்டேன், நான் எத்தனை கொலை பண்ணாலும் அது என்னைய பாதிக்கும். ஆனா நீ குடும்பஸ்தன், உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு நல்ல பொண்ணையும் பாதிக்கும்னு சொன்னேன். அதுக்காக அவனை மன்னிச்சிட சொல்றியா? நான் அப்படியும் சொல்லல. உங்க அப்பா ஒருத்தன் கொலை செய்யவே துணிஞ்சிருக்கானா, அதுக்கு ஏன் ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியாது? அப்படின்னா உங்க அப்பா ஒரு குற்றவாளியா இருந்து அவை அதுக்கு கொடுத்த ஒரு நியாயமான தண்டனையா அது ஏன் இருக்கு? எங்க அப்பாவை குற்றவாளின்னு உன்ன தவிர வேற எவனாவது சொல்லியிருந்தானா? இங்க ஒரு கொலையும் விழுந்திருக்கும். கொஞ்ச நாள் பழகினாலும் நெருங்கி பழகிட்டோம்ங்கிற காரணத்துக்காக உன்ன விட்டுறேன். உன் நிலைமையும் எனக்கு புரியுது, உன் மனைவியோட தவிப்பும் எனக்கு தெரியுது. உன் மனசை சமாதானப்படுத்ததான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா சந்திக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்கா. இன்னும் கூட நான் நம்புறேன், பண்ணையார் தவறான எந்த நோக்கத்திலையும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அது உங்க விசுவாசத்தை காட்டுது. ஆனா நிச்சயமா அதுக்குண்டான தகுதி அவனுக்கு இல்லைங்கிறத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அது சரி, இத போட்டு. எதுக்குது? முதல் சந்திப்புல உன் அவமானப்படுத்திட்டேன், அதுக்கு நஷ்டம். இதுல என் புது வாழ்க்கைய பாக்குற. நிஜமா சொல்றேன், இப்ப நீ வனதேவதை மாதிரி இருக்க.
இருக்கும் பல்லாக்கு ஆதி அந்தம் பார்க்க பார்க்க ஆசத்திய உண்டாக்கு பதிதான மேலாக்கு போச்சு ஆடும் பல்லாக்கு ஆதி அந்தம் பார்க்க பார்க்க ஆசத்திய உண்டாக்கு தந்தம் ஆடித்த மரத்தம் அத போட்டால் பிரம்மானந்தம் அடிமானே ஏது ஏது இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க, நடத்திடுவோம். அதுக்கு அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா வசந்தம் பண்ண சொல்லலாம், திருவிழா கலகட்டிடும். எந்த வசந்த கோக்கிலாம்? அதான் நம்ம தாசி அபரஞ்சி படத்துல ஆயிட்டு கொடுத்தவங்க. முந்தானாத்துதான் நம்ம ஊர் டூரிங் சினிமாவில பார்த்தேன். அவங்க ஆயிட்ட பார்த்து அப்படியே அசந்துட்டேன். அரே அல்ல, தாசி அபரஞ்சி படம் வெளிவந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா அதுல நடிக்கிறப்ப 33 வயசு, ஆக இப்ப 63 வயசு பல்லே இருக்காது. பொக்கவாய் கேள்விய கொண்டு வந்து மேடையில வெத்தலை பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா? உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்கு போய் சக்கு போய்னு ஒருத்தி நடிச்சா, அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா ரவாலட்டு மாதிரி இருக்கும். என்ன மாதிரி உருண்டி அவாடுப்பா? அந்த லட்ட பல பேர் உதுக்கே திமிட்டு இருப்பாங்க. யாருடா இந்த உருப்படி? நம்ம வேட்டக்கிற நாகசாமி தானே, அவ மக தாய் செத்துட்டா எல்லாம் நடக்கிறான். பெரிய மனுஷன் கூட நோட்டீஸ் வச்சேன். நான் போகாதது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பத்தாண்டா புரியுது. அர்த்தமே படாதீங்க, அப்ப போயிருந்தா கூட இப்பதாங்க உபயோகமா இருக்கும். நாகசாமி சுட்டு தர்ற புறாவை சூப்பு வச்சு குடிச்சிட்டு அவன் பெத்த பொண்ணோட சந்தோஷமா இருந்தா ஜென்மமே சாபல்யமாயிடும். ஐயா அவசரமா பச்சை புறா வேணும்னு கேட்டீங்களா? 3 தாங்க கிடைக்கும். அதை விடு நாகசாமி, இப்ப எனக்கு திடீர்னு குட்டி மேல ஆசை வந்துருச்சு. அத உடனே கொண்டு வந்து என் மடியில வச்சு கொஞ்சணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த குட்டியை சொல்றீங்க? புலிக்குட்டியடா. சொல்லுங்க நாகசாமி. காட்டுல ஒரு புலி குட்டி போட்டிருக்கு, தாய் புலி செத்து போச்சு, ஆண் புலி தான் பாதுகாப்பு, அத வேட்டையாடணும். நாளைக்கு ஐயா புலிக்குட்டியோட விளையாடணும், ஆண் புலிய பாடம் பண்ணி செவத்துல மாட்டணும். நீங்க என்னங்க ஐயாவே பெரிய வேட்டைக்காரராச்ச, நான் வெறும் புறா வேட்டைக்காரன் தானே. உண்மைதான் நாகசாமி, ஆப்பிள் வெட்டுறப்போ காயம் பட்டுடுச்சு, இந்த விரலை மடக்கி சுட முடியல. கூட நான் வரேன், புரிய பார்த்து நீ சுடு. ஆகட்டும், நான் நினைச்சபடியெல்லாம் நடந்துட்டா உன் பொண்ண நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு நீங்க தானே. அந்த நம்பிக்கை இருந்தா சரி, நீ போய் வேட்டைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் சரி. சரிங்க. புலி இங்க எங்கேயோ தான் நடமாடிக்கிட்டு. அப்படியா? இந்த துப்பாக்கி இறங்கி போய் தேடிப்பான், கண்ணுல பட்டா சுட்டுரு. இனிமே ஓம் பொண்ண நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா சாவு.
சுந்தரி. ஊரே திரண்டு திருவிழாக்கு போகுது, நீங்க மட்டும் இங்க இருந்தா என்ன அர்த்தம்? பாப்பா, மனசுக்கு நிம்மதி இருக்கிறவங்களுக்கு தான் தேரும் திருவிழாவும், அதான் எனக்கு இல்லையே. இல்ல, வெளியே போனாதானே கிடைக்கும். சரி, உனக்காக வர. இப்படியே வா. திருவிழாவை நான் தான் பார்க்க போறேன். திருவிழாவை என்ன பார்க்க போகுது? சும்மா வாப்பா. செல்வம், தயாரா வந்துட்டேன். என்ன இப்படி அவ வரப்போற? திருவிழாவ நான் தான் பார்க்க போறேன். திருவிழா என்ன பார்க்க போறது இல்ல, வாங்க போல. இந்த கிண்டல் குசும்பெல்லாம் உங்க பொம்பளை ஜாதிக்கு மட்டும் கை வந்த கலையா இருக்க, அது எப்படி புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளையா இருந்தா நேரடியாவே புரிய வைக்கலாம். உங்க மாதிரி ஆம்பளைங்களுக்கு குத்தி காட்டித்தானே புரிய வைக்கணும். இப்ப நான் என்னத்த புரிஞ்சுக்கல? புருஷன்காரன் நீங்க இந்த மாதிரி வந்தா பொண்டாட்டி புது துணி கட்டிக்குவாடா? ஓ, அப்படி வேற இருக்கா? ஊரு நடைமுறையே அதாங்க. நாலு சுகத்துக்குள்ள கந்தல கட்டிக்கிட்டாலும் நாலு பேருக்கு முன்னாடி பட்டும் பகட்டுமா தான் போகணும். இது பொண்டாட்டி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல, புருஷனை பெருமைப்படுத்துறதுக்காக. புரியுதுமா? இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? பெட்டியில புது துணி இருக்கு, போய் போட்டு வாங்க. பொண்டாட்டி எப்படி வச்சிருக்க பாத்தியானே? ஊர்ல உள்ள பொம்பளைங்க மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி வரப்போற. உனக்கு வெற்றினா எனக்கும் வெற்றி தான், போலாமா? உண்மையிலே எனக்கு தான் வெற்றி. எப்படி உங்க ரெண்டு பேரையும் மணமக்கள் கூடத்துல வர வச்சிருக்கனே, அது எனக்கு வெற்றி இல்லையா? நிஜமா சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் இந்த குளத்துல பாக்குறப்போ செண்பக மாதிரி தங்கச்சி, உன்ன மாதிரி மச்சானு இல்லைன்னு ஏக்கம் தட்டுது காடி. நீ எங்கிற அளவுக்கு நாங்க இருக்கோம்? கொஞ்சம் முன்னால சொன்னீங்களே, திருவிழாவை நாங்க பார்க்க போறோம், திருவிழாவா எங்களை பார்க்க போகுதுன்னு. இப்படியே போனீங்கன்னா திருவிழாவே உங்களை தான் பார்க்கும். அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். பொருத்த உருவத்திற்கு சந்தோஷம். சரி சரி, வாங்க போலாம். அம்மா அம்மா நீ பாடணும் ஆனந்தம்மா அடியே, ஒன்னா ரெண்டு கண்ணாயில் தசோடி பாடணும், ஊசி கொண்ட நூல போல சேர்ந்து பாடணும். புடிச்சவ மந்திராயிரம் படிச்சவதா, சின்ன உள்ள பாவம் ஏங்குது மாமேல் தோளில் மாலையில் சாஞ்சிடத்தம்மா. எம்மா நீ பாடணும் ஆனந்தம்மா அடியே, ஒன்னா ரெண்டு கண்ணா இந்த சோ
அடியே எம்மா எம்மா நீ வாழணு ஆனந்தம்மா. பார்த்துட்டு அம்மதம் பாட்டையும் கேட்டதுண்டோ உண்டாதி ஞாபகம் வந்துட்டு வந்துட்டு பொல்லாத மோகத்தில் வெந்ததுண்டோ ஒண்ணு தொட்டா மோகம் தீர்ந்திடும்பா. இங்கு வாழுது பூங்குயில் தான் எம்மா எம்மா நீ பாடணும் ஆனந்தம்மா அடியே எம்மா எம்மா நீ வாழணும் ஆனந்தம்மா அடியே. சோடி பழனு பூசி கொண்ட நூல போல சேர்ந்து பழனு எம்மா எம்மா நீ வாழணு ஆனந்தம்மா அடியே எம்மா எம்மா நீ வாழணு ஆனந்தம்மா. ஏதாவது தனியா பேச போறோமா? அதுக்குத்தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் கேட்க போறத மறக்காம செய்யணும். வாக்கு கொடுக்குறேன் கேள். செண்பகத்துக்கு கடைசனா இருந்து அவளை காப்பாற்றணும். முடியுமா களி? ஆமா முத்து, நான் நாளைக்கே அந்த சின்னதுரையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா செண்பக அனாதை ஆயிடுவான். அந்த சின்னதுரையோட விடுதலை நான் நெருங்க நெருங்க வேதனை என்னை வாட்டிக்கிட்டே. நீ சம்மதம் சொன்னா நான் நிம்மதியா இருப்பேன். புரிஞ்சிடுச்சு. என்ன சொல்ற நீ? கட்டின மனைவி அனாதையா விட்டுட்டு ஜெயிலுக்கு போறமே நெஞ்சு உறுத்தி இருக்கோம். அதை நிறுத்தத்துக்காக உங்க நண்பர் அண்ணன் ஆக்கிட்டீங்க. இப்ப சொல்றீங்க அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடலே தவிர என்னைக்குமே நான் அவர் அண்ணனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆனா என்ன ஆனா? ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஆயிரம் சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஈடாகாதுங்க. கேள்விப்பட்டதுல கழுத்து புருஷன் சோறு போடாட்டாலும் வயிற்று புருஷன் கஞ்சி ஊத்துவான்னு அப்படி உன்னை என் வயிற்றுல உண்டாயிருந்தா கூட அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க. என் புள்ள கொலகார மகன் ஒரு பட்டத்தை சுமந்துக்க நான் விரும்பல. அவரை தடுத்து நிறுத்த என்னால முடிச்ச கடைசி முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன், பலன்தா இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குமா? என்ன? நான் யாருங்கிறத காளிகிட்ட சொல்லி அவன் கையாட நான் செத்துட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். நானே செய்துகிட்ட தற்கொலைன்னு என் கையாலே லெட்டர் எழுதி வச்சிடுறேன். தண்டனையிலிருந்து அதை அவனை காப்பாத்தும். எனக்காக யாரும் சாக வேண்டாம். நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே நான் சாகிறதுன்னு தீர்மானிச்சேன். என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல. நானும் கொஞ்சம் சொல்றேன். பல தடவை சந்திச்சிருக்கேன், ஆனா அப்பெல்லாம் ஏற்படாத ஒரு துடிப்பும் வேகமும் இப்ப ஏற்பட்டிருக்கு. காரணம் நீங்க தான். நானா? ஆமாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு நிச்சயமா உங்களால எங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும்னு என் உள் மனசு சொல்லுது. லதா, உங்க அப்பாவை விடுவிக்கிறது மூலம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு உதவி செஞ்ச மனைநர்வம் மட்டுமல்ல, நீ சொன்ன மாதிரி பண்ணையார் குற்றவாளியா இருந்தா அவன் அடையாளம் காட்ட பெருமை எனக்கு வரும். அது நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வேதனையும் பட்டுட்டு இருக்கேன். ஏன்? அதுக்கப்புறம் எங்க நாம சந்திக்க முடியாம போயிடுமோன்னுதான். ஓ வாழ்க்கை ஒரு விடுகதனா, என் வாழ்க்கை ஒரு மர்மக்கதனதான். அது எப்படி முடியும், எங்க முடியும் எனக்கே புரியல. அதனாலதான் என் மனசுல வீணான கற்பனைகளை வளர்த்துக்க நான் விரும்பல. அது எப்படி முடிஞ்சாலும் சரி, உங்களோடுதான் என் வாழ்க்கையை முடியுதான். அதை மறந்துடாதீங்க.
சத்தம் கேட்டா காட்டு மிருகங்க கிட்ட வராது. நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்னங்க பயம்? சந்தன கட்டை எல்லாம் லாரியில லோட் பண்ணியாச்சு. நீங்க கேட்ட யானை தந்து இப்போ நீங்க புறப்படலாம். புறப்படுறோம், ஆனா வழியில இந்த காட்டுல பேய் இருக்கிற வரைக்கும் ஒரு ஈ எறும்பு இங்க நடமாடாது. டேய் சொல்லுடா. ஆமா, இது நான் கிளப்புற பேய். காட்டுல காரியாருங்க நம்ம செய்யற தொழில் கிடங்கலாக்க கூடாதுன்னு எங்க ஐயா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க ரொம்ப புத்திசாலி பண்ணியாரு. இல்லனா இந்த தொழில போட்டி இல்லாம போலீஸ்லயே சிக்காம காலத்துல ஆலோசனை அவசரம். இவங்களை காட்டு எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ரொம்ப நன்றி பண்ணியார். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவனை இந்த கடத்தல் தொழிலுக்கு ஒன்னையும் உங்க அப்பாவையும் கருவியா பயன்படுத்திருக்கான் பண்ண. நாளைக்கு அதுக்கு முடிவு கட்டுறேன். உங்க பண்ண பண்ணையா என்னப்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பேசுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல வர சொல்லு. முத்து, என்ன விஷயம்? இங்கேயே பேசலாமா இல்ல? நான் பேச வந்தது நீங்க செய்யற கடத்தல் தொழிலை பத்தி. முத்து, அரசாங்க சொத்துக்களை காட்டுல இருந்து கொள்ளையடிக்கிறது உங்க தொழில். காட்டு பக்கம் யாருமே வராம இருக்க பேய் வேஷம் போட ஒரு பொண்ணு, அவ உங்க கைதி, அவங்க தகப்பனுக்கு ஜெயில். இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம உங்களை நம்ப ஒரு கிராமம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சத்தியம் நெருப்பு மாதிரி, அதை எதை போட்டு மூடினாலும் புகையா மாறி உண்மையை வெளிப்படுத்தாம விடாது பண்ணையார். இதை இப்பவே ஊரறிய சொல்லியிருப்பேன். வேலை கொடுத்து ஆதரிச்ச நன்றி கடனுக்காக எச்சரிக்கை பண்ண வந்திருக்கேன். என்ன எச்சரிக்கை? என்னையோட உங்க கடத்தல் தொழிலுக்கு மூட்டை கட்டணும். பேய அலைய விட்டுருக்கீங்களே, அந்த பொண்ணோட தகப்பனுக்கு உடனே விடுதலை கொடுக்கணும். தவறினா போலீஸ் வரும். இதெல்லாம் உன்ன உயிரோட விட்டா தானே இப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 30 நிமிஷத்துல நான் திரும்பி வரலன்னா பண்ணையாரால என் உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். 31வது நிமிஷம் போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு லதா கிட்ட சொல்லிருக்கு. நான் இப்ப வந்து 10 நிமிஷம் ஆச்சு. உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கறேன் பண்ணையார். 11 நிமிஷம் ஆச்சு. சரி சரி லதா, அப்பாவ நீ சொல்ற இடத்துல நாளை காலையில நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சம்மதிக்கிறேன். இதுல ஏதாவது சூதோ சூழ்ச்சியோ இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. நாளை காலையில பொய்மான் கரண்டு கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சொன்னபடி செய்யுங்க. ஆலோசனை. பூச்செடி நினைச்சு முள்ளுச்செடியை வளர்த்துட்டேன்டா. கவலைப்படாதீங்க, வேரோட வெட்டிடலாம். அத விடியறதுக்குள்ள செஞ்சாகணும். அண்ணா, அவர் எங்கயாவது பாத்தியா? என்ன விஷயம்? காலையில இருந்து அவர் காணும். காலையில இருந்து காணுமா? எங்க போயிருப்பான்? கத்திய காணா. இப்பதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு நான் விடுதலை ஆகிறான். அப்படின்னா என்ன தேடி உன் புருஷன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான்? ஆமாப்பா, காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நன்னடத்த கைதிகள் எல்லாரையும் முன்னாடியே விடுதலை பண்ணிட்டாங்க. அவன் எங்க போயிருப்பான் சொல்ல முடியுமா? விடுதலையானவங்களுக்கு விரும்புற இடத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது வழக்கம். குமாரபுரம் போனதா ஞாபகம். குமாரபுரம்,
நீ எந்த தேதியில விடுதலையான எந்த ஊருக்கு புறப்பட்டு போனேங்கிற விவரம் அங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நிச்சயம் அவர் சந்தேகம் உன் மேலதான் திரும்பும். அதனால அவர் வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடு. போறேன். ஒரு மூணு மாசத்துக்காவது உன்னோட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது, அந்த சந்தோஷத்தோட போறேன். ஆனா ஒண்ணுமா, அவங்கிட்ட பழி வாங்குற வெறி மட்டும் இல்லனா உனக்கு அவனை விட சிறந்த கணவன் அமையவே முடியாது. அவர் இத்தனை நாள்ல கொஞ்சமாவது இழக்கிருந்தார்னா நீதான் என்ன அவங்க அப்பா அவனை எதுக்காக கொலை பண்ணேங்கிற விஷயத்த எடுத்து சொல்லிருப்பேன். கடைசி வரைக்கும் அதுக்கு இடமே இல்லாம போச்சு. ஓ விதிப்படி நடக்கட்டும்னு சொல்றத தவிர நான் சொல்ல வேற என்ன இருக்கு? வரமா நில்லுண்ணா. எங்க போற? எங்கன்னு இன்னும் தீர்மானிக்கல. நான் எங்க போனாலும் நாளைக்கு தான் போவேன். ஏ என்ன நம்பி ரெண்டு உயிர்கள் இருக்கு, அவங்கள காப்பாத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனா நிச்சயமா நான் போற வரைக்கும் உன் புருஷன் கண்ணில் படவே மாட்டமா. தைரியமா இருமா. என்னமா எடுத்து துப்பாக்கி உள்ள வச்சுட்டீங்க? அந்த முள்ளுச்செடியை நாம வெட்டி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றீங்க? அதை வெட்டுறதுக்கு தான் கத்தியும் கையுமா அலைகிறான் காளி. அவனே அந்த காரியத்தை முடிச்சிருவான். எங்க காளி போயிட்டு வர? ஜெயிலுக்கு. ஓ, உங்க அப்பனை கொண்டவனை தேடி போனியா? ஆமா. அவன் அங்க இருந்திருக்க மாட்டானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதிரிய வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்பான்? நீங்க யார சொல்றீங்க? முத்துங்கிற பேர்ல உன் நண்பனா, உன் பொஞ்சாதிக்கு அண்ணனா, உன் வீட்டுல இருக்கானே அவன்தான் உன் விரோதி. அது மட்டும் இல்ல, அவனுடைய சொந்த தங்கச்சி தான் செம்பம். இருக்கவும் முடியாது, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. போய் உன் பொண்டாட்டிய கேள். அது உண்மைனா காட்டுல தலைமறைவா இருக்கிறவனை தீர்த்து கட்டி. என்ன சொன்னீங்க? எனக்கும் உங்க நண்பருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அவரை அண்ணன்னு சொன்ன அதே வாயால இப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்துறீங்களே கடவுளே. நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ அவனோட வாழ்க்கை நடத்துறதா முடிவு பண்ணிருக்க இல்ல? ஐயோ, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவரு அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அப்ப எதுக்காக இதை இத்தனை நாள் நீ மறைச்சு வச்சிருந்த? என்ன நெஞ்சல் தருதுன்னு தான் நீ இதை இருந்து மறைச்சிருப்ப? நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நண்பர்களா வந்து நின்னுட்டீங்க. ஆடும் புலியும் எத்தனை நாளைக்கு தான் நட்போட பழக முடியும்? அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இத கண்டுபிடிக்க தான் நானும் இப்படி ஒரு பழிய மேல சுமத்தினேன். அவனே நான் உங்களை போக விட மாட்டேன். என் லட்சத்துக்கு நீ தடையா இருந்த, உன்னை வெட்டி எரியவும் தயங்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? நீதான் சின்ன துறன்னு காளிக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல உள்ள ஆத்திரத்துல உன் தங்கச்சிய, உன் தங்கச்சிய. என் தங்கச்சிய சொல்லு, என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளை துடிக்க துடிக்க ஈவிரக்கம் இல்லாம கொண்டுட்டான். நிச்சயமா இருக்கவே முடியாது. அவளுக்கு நான் தான் எதிரி. என்னத்தான் பழி இருக்க அலைவா? செண்பகத்தான சொல்ல மாட்டான். கொலவரி வந்துட்டா எந்த உறவும் கண்ணுக்கு தெரியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தேடி காட்டுக்கு போயிரு. கொலை பண்றது அவனுக்கு புதுசு, எனக்கு அது சின்ன வயசு விளையாட்டு. அவங்க அப்பனை கொன்னதோட பழி தந்ததுன்னு நினைச்சேன். இப்ப என் தங்கைய கொன்றிருந்தானா அத பழையபடி தூண்டி விடுறதா அர்த்தம். இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்னது உண்மைனா அவனை கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சாத்தான் அந்த பகதீரும் வர. என்னடா ஆலோ, காதலையே அவன் அப்பனையும் கூட்டிட்டு போக வந்தவன் இப்ப குலவெறியோட போறான். அவசரம் பழி தீர்த்துக்க ஒருத்தன் ஒருத்தன் தேடி அலைவான். ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஒருத்தங்க ஏன் இன்னொருத்தனுக்கு சாவு, இதுல எவன் தப்பிச்சாலும் அவனை போலீஸ் தூக்கல போட தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் லதா பழையபடி உங்ககிட்ட சரணாகதி தான். நம்ம தொழில எந்த வித தடங்களும் இல்லாம தொடங்கிடலாம். உங்க திட்டமே திட்டம் தான். என்ன கொல்ல வக்கில்லாம
என் தங்கச்சியை கொண்டுட்டா பாவி. ஒன்னு என்ன செண்பகம் செத்துட்டாடா? என்ன நான் வளர்ற சாகலடா?
உன்னால சாகடிக்கப்பட்டா. உன்ன நில்லு. சாகரத்துக்கு நான் ஒண்ணும் பயப்படல. எனக்கு விரோதி நீதான், எனக்கு தேவை உயிர் தான். செண்பகத்தை கொண்டு ஆத்தத்தை அடக்கிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் கோழை இல்லடா. செண்பகம் உன் தங்கச்சி மட்டும் இல்லை, என் மனைவி கூட. உன்னை நான் வெறுக்கிறேன், ஆனா என் மனைவிய இப்போ நான் நேசிக்கிறேன். அவளை கொன்னவனுடைய குடலை நான் உருவாம விட மாட்டேன், நம்புறேன். ஆனா ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி என் தங்கையை நீ கொல்லாம இருந்தா அடுத்த நிமிஷத்துல என்ன கொண்டு வெறி எத்தித்துக்க. உன்னால அவளுக்கு ஏதாவது முடிவு ஏற்பட்டிருந்தா உங்க அப்பனை கொன்ன மாதிரி உன்னை சீவி எரிஞ்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க.
உயிரோட விடுறது தப்புடா. இந்த கொலையை செஞ்சிடாதீங்க. சட்டப்படி மறுபடியும் நீங்க தண்டனைக்கு ஆளாயிருக்கீங்க. இப்பவே இந்த நிமிஷமே காளிகை என சாக நான் தயாரா இருக்கு. அதுலதான் அவனுக்கு ஆத்ம திருப்தி. அப்பதான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்ற முடியும். சாக போறனா இந்த ஊருக்கு செய்யற நல்ல காரியமா? இவனை கொண்டுட்டு சாகுறேன், தடுக்காத. காளிகை என சாக போற எதுக்குப்பா? 14 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா சின்னசாமி கவுண்டர் நான் கொலை பண்ணதுக்காக. அப்படின்னா ராஜ கவுண்டர் பிள்ளையா நீ? ஆமா. அத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட காட்டிலாக அதிகாரிய நான் தானப்பா. அப்ப நடந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாலேயே இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது அந்த பகை இன்னத்தில். சின்னசாமி கவுண்டர் மகன் உருவத்துல ஒன்ன பழி வாங்க காத்துட்டு. ஆனா நிச்சயமா சொல்றேன் காளி, நீ பழி தீர்த்துக்கிறத நியாயமும் இல்ல, சின்னதோட பழி வாங்கப்பட வேண்டிய ஆளும் இல்ல. இதுவரைக்கும் இந்த உண்மைகள்ல சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சின்னதுரை நான் மன்னிச்சிருப்பேன். தகப்பனை கொண்டவனை பழி வாங்கணுங்கிற வெறி எனக்கே இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கணவனை கொண்டு தன்னை விதவையாக்கி பிள்ளைகளை அனாதைகளாக்கினவன் மேல அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கும் இப்ப நான் நல்லா உணர்றேன். என் பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அது போதும். சின்னதுரை காளி, இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நாள் இன்னைக்குதான் வந்திருக்கு. ஏற்கனவே குழி வெட்டி வச்சிரு. இதுல தான்டா நாங்க உனக்கு சமாதி கட்ட போறோம். நில்லுங்கப்பா. உன்னுடைய தியாகம் பொறுமையும் தான் நம்மளை நாங்க ஒண்ணு சேர்க்கிறது. திரும்பவும் நீங்க எனக்கு கிடைச்சீங்களே, எனக்கு அதுவே போதும். நான் உனக்கு கிடைச்சது இருக்கட்டும், உங்க அண்ணனுக்கு அவன் விரும்பினது கிடைக்க வேண்டாம். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, இவங்களை வாழ்த்துங்க. அல்லாஹ்வுடைய கருணையினால இவங்க எல்லா சுகத்தையும் பெற்று எல்லாரும் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறேன். அவங்க சின்ன சிறுசுங்க, எப்படியாவது விளையாடி போலாங்க. போறமா வேற சல்லோ பாய் நிக்கலுக்கே ஆகரு சே ஆகரு.